229 பயணிகள், 18 விமான ஊழியர்களுடன் விமானம் நடுவானில் பறக்கும் பொழுது திடீரென்று விமானத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்ட சம்பவம் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. பாரிஸிலிருந்து சிங்கப்பூர் புறப்பட்ட சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானத்தில் நடுவானில் விமானம் பறக்கும் பொழுது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளதை அடுத்து சிங்கப்பூருக்கு விமானம் செல்லாமல் அஜர்பைஜான் நாட்டிற்கு திருப்பிவிடப்பட்டது. போயிங் 777-300ER ரக விமானத்திலேயே இந்த தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளதாக விமான சேவை நிறுவனம் தெரிவித்துள்ளது. விமானத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்ட நிலையில் பயணிகளுக்கு அச்சம் ஏற்படாத வகையில் விமானம் திசை திருப்பப்பட்டது. இந்த விமானம் பாவகைடர் அலியேவ் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கியது என விமான நிலையம் தெரிவித்துள்ளது. விமானிகளுக்கு பாராட்டு. மேலும் அதே சமயம் இந்த விமானத்தில் கிட்டத்தட்ட 229 பயணிகளும் 18 விமான ஊழியர்களும் பயணித்து உள்ளதாக விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. விமானத்திற்கு எவ்வித ஆபத்தும் ஏற்படாமல் பாதுகாப்பாக தரையிறக்கிய விமானிகளுக்கு அந்த விமானத்தில் பயணித்த அனைத்து பயணிகளும் பாராட்டுக்கள் தெரிவித்து உள்ளனர். இந்த சம்பவத்தினால் பயணம் பாதிக்கப்பட்ட பயணிகளை சிங்கப்பூருக்கு அழைத்து செல்ல மற்றொரு விமானத்தை ஏற்பாடு செய்ததாக சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் தெரிவித்துள்ளது. அத்துடன் அந்த பயணிகளுக்கு உணவும் தங்கும் வசதியும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் விமான நிறுவனம் தெரிவித்தது. அதாவது விமானத்தில் பயணம் செய்யும் பயணிகள் அனைவருக்கும், விமான ஊழியர்கள் அனைவருக்கும் பாதுகாப்புக்கு எப்பொழுதும் முன்னுரிமை வழங்கப்படும் எனவும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் அறிவித்து உள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.